அமெரிக்காவில் தற்கொலை செய்து கொண்ட தமிழக தம்பதியின் 3.5 வயது குழந்தை 2 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பிறகு சட்டப்பூர்வமாக தாயகம் அழைத்து வரப்பட்டது. மதுரை மாவட்டம் முசலம்பட்டியைச் சேர்ந்த பிரவீன்குமார் தமிழ்ச்செல்வி தம்பதி 2022 அமெரிக்காவின் மிசிசிப்பி மாகாணத்தில் வசித்த போது தற்கொலை செய்து கொண்டனர். இதனால் அவர்களது 1.5 வயது குழந்தையை அந்நாட்டு குழந்தை பாதுகாப்பு சேவைகள் அமைப்பு தங்களுடைய பாதுகாப்பில் எடுத்து கவனித்து வந்தது. பின்னர் அக்குழந்தை வேறொரு தம்பதிக்கு தத்து கொடுக்கப்பட்டதை அறிந்த தமிழ்ச்செல்வியின் சகோதரி அபிநயா சட்ட போராட்டத்தில் இறங்கினார். நான் நினைச்சேன் போனோட குழந்தைய குடுத்துருவாங்க, வீட்டுல இருந்து வந்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்னு நினைச்சேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அதுல இருக்க சிக்கல் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து சட்ட போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு. அமெரிக்கா சென்ற அபிநயா மற்றும் பாட்டி சாவித்ரி 2 ஆண்டுகள் அங்கேயே தங்கி தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் உதவியோடு நீதிமன்றத்தில் வழக்கை நடத்தி வந்தனர். இதனிடையே அயலக தமிழர் நலவாரியம் தலையிட்டு குழந்தையின் பாதுகாப்பிற்கு தமிழ்நாடு அரசின் உத்தரவாதம் அளிக்கப்பட்டதை அடுத்து குழந்தையை பாட்டி மற்றும் சித்தியுடன் ஒப்படைக்க அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. போராடி கோர்ட்ல வாதாடி கேஸ்ல வீட்டு எடுத்து அமெரிக்கா கவர் பண்ணி இந்தியா கவர் பண்ணி என் பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணி வயசு பிள்ளைக்கு நல்ல உதவி செஞ்சு எல்லாரும் அனுப்பி விட்டாங்க. நல்லா இருக்கணும். மயானத்துக்கு மானம் கொடுத்துட்டு போயிருக்கேன். பேரம் என்ன வச்சு நல்லா வளர்த்துக்க படிக்க வைக்கிறேன். 2 ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை சென்னை அழைத்து வரப்பட்டதால் குடும்பத்தினர் தங்கள் ரத்த சொந்தத்தை அரவணைத்து மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.